Hi all, this is Natarajan from NJan channel. இது வந்து நம்மளோட CSS tutorialோட second tutorial. So last tutorial ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா CSS பத்தின introduction. So அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி செலக்டர்ல இந்த போர்ஷன் ஆஃப் திங்ஸ் வரையும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். So இந்த வீடியோ அதோட கண்டினியூ வீடியோ. இது வந்து செலக்டர்ஸோட பார்ட் டூ. இதுல வந்து நம்ம டீட்டெயில்டா செலக்டர்ஸ் மீதி எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டியூட்டோரியல்ல டேக், ஐடி, கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆட்ரிபியூட், காம்பினேஷன், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறது நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சேம் அதில் யூஸ் பண்ண அதே ஒரு HTML ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல இதில் ரெஃபர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஆட்ரிபியூட்டோட சிஎஸ்எஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து யூசிங் லைவ் சர்வர் நான் வந்து இதை ரன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டியூட்டோரியல்ல விட்டு ஸோ இங்க வந்து ரெண்டு செட் ஆஃப் டிவ் இருக்கு. இப்ப டோட்டலா வந்து நான் இதை இது பண்ணி காமிக்கிறேன். ஒரு டிவ் இது வந்து சேனல் ஒன்னு வச்சிருக்கோம், இது செகண்ட் டிவ் சேனல் டூன்னு வச்சிருக்கோம், அடுத்து வந்து தேர்ட் டிவ். ஓகேவா? இங்க சிஎஸ்எஸ் வந்து பாத்தோம்னா டியூ கண்டென்ட் அப்படிங்கிற கிளாஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுதியிருக்கோம். டியூ கண்டென்ட் அப்படிங்கிற கிளாஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு. அடுத்து இந்த கலர் ஸ்டைலுங்கிறது மல்டி கிளாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக பண்ணோம். ஸோ இப்போ இந்த டிவை பொறுத்தவரையும் வந்து எந்த செலக்டரும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி எப்படி வந்து சிஎஸ்எஸ் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் இதை காமிச்சுறேன். இந்த டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டுமே வந்து பைண்ட் ஆகல. ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இந்த சென்டரை வந்து எடுத்துறேன். ஸோ தட் எல்லாமே அலைன்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டில், எனி ஆட்ரிபியூட் இருக்கலாம். நான் இப்போதைக்கு டைட்டில்ங்கிற மாதிரி மட்டும் வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் வித் வேல்யூட அப்படியே காப்பி பண்ணி ஆட்ரிபியூட் செலக்டர் போடணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நான் அந்த டைட்டில் வித் வேல்யூ அப்படியே போடுறேன். போட்டுட்டு நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு வந்து நான் வந்து செட் பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படியே அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்ரிபியூட் செலக்டர் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ ஆட்ரிபியூட் செலக்டரை நம்ம போடுறது வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட் வித் வேல்யூ. இந்த ஆட்ரிபியூட் செலக்டர்லயே நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்துருக்கிறது ஆட்ரிபியூட் வித் வேல்யூ எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகாது. ஸோ எக்ஸாக்டா வந்து இந்த வேல்யூ அண்ட் ஆட்ரிபியூட் நேம் மேட்ச் ஆகணும். ஈவன் இந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆகுது, இந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து நான் வேற கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டிலுக்கு பதிலாக சம்திங் வேற என்ன இருக்கு, கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறேன் அப்படின்னாலும் இங்க வந்து வராது. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா மேட்ச் பண்ற ஆட்ரிபியூட் இது. இல்ல நான் டைட்டிலே யூஸ் பண்ணிருந்தா எங்கெல்லாம் டைட்டில் யூஸ் பண்ணிருக்கோம்னா எல்லா இடமும் வரணும் அப்படின்னா ஆட்ரிபியூட்ல வந்து ஒன்லி ஆட்ரிபியூட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணி ஒன்னும் பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா டைட்டில் யூஸ் பண்றேன். ஸோ இப்ப நான் யூஸ் பண்ண உடனே நான் இதை பேரலா ஓபன் பண்றேன். ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க நான் டைட்டில் அப்படின்னு யூஸ் பண்ணதும் கரெக்டா வந்து இங்க வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆட்ரிபியூட் வித் எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகேவா? ஆட்ரிபியூட் செலக்டர்ல இப்போ நம்ம பார்த்தது ஒன்லி ஆட்ரிபியூட் நேம். ஓகே, இப்போ இது இது வந்து எங்கெல்லாம் மேட்ச் ஆகும்னா ஈவன் இந்த டைட்டில் வந்து நான் இன்னொரு ஒரு டிவ் அப்படியே போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல ஜஸ்ட் டி அப்படிதான் கொடுத்துருக்கேன், வேற எதுவுமே கொடுக்கல. ஸ்டில் வந்து இதுவாகுது. ஈவன் இந்த டைட்டிலுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது மாத்துறேன் அப்படின்னா அப்போ வந்து வராது. ஸோ இது வந்து ஆட்ரிபியூட் செலக்டர், ஆட்ரிபியூட் செலக்டர்ல ஒன்லி ஆட்ரிபியூட்டோட நேம். ஓகே, இப்ப இதுல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எண்ட் வந்து கொடுக்க முடியும். இப்ப நான் இதுல ஒன்னு கொடுக்குறேன், டெஸ்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா சாம்பிள் ஆட்ரிபியூட் ஆட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப வந்து எனக்கு என்ன வேணும்னா இது ரெண்டுமே டைட்டில் தான். இப்ப நான் வந்து எக்ஸாக்டா இந்த வேல்யூ வந்து இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா முதல்ல போட்ட மாதிரியே போடுறேன், டெஸ்ட் ஆட்ரிபியூட். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும், இது மட்டும் தான் வந்திருக்கும். இப்போ எனக்கு சில கேஸ்ல அந்த ஆட்ரிபியூட் நேம்
இருந்தாலே போதும், இந்த டைட்டில் வந்து அந்த ATTR அப்படிங்கிறது இருந்தாலே வந்து செலக்ட் பண்ணேன். பட் வந்து எனக்கு டைட்டில் ஸ்டில் இந்த டைட்டில்ங்கிற ஆட்ரிபியூட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து வேல்யூ வந்து எக்ஸாக்டாக இந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆகாது, பட் ஸ்டில் வந்து இந்த பார்ஷியல் வேல்யூ மேட்ச் ஆகும். அப்படின்னா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டார் சிம்பிள். இது வந்து என்ன பண்ணோம்னா, ஈவன் இந்த ஆட்ரிபியூட் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஈவன் நான் வந்து பின்னாடி ஒரு இப்படி போட்டாலும் ஈவன் நான் இங்கே வந்து ஆட்ரிபியூட்டுங்கிறது இருக்கு. ஸோ எங்கே இருந்தாலுமே கண்டெயின்ஸில் இருந்தாலே வந்துடும். இந்த ஸ்டார் அப்படிங்கிறது கண்டெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அடுத்து இன்னொன்று வந்து டில் சிம்பிள். டில் சிம்பிள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, ஸோ நம்ம முதல்ல ஸ்டார் வந்து என்ன பார்த்தோம்னா, இந்த வேர்டு எங்கேயாவது இருந்தாதான்னு பார்த்தோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த டில் சிம்பிள். இந்த டில் சிம்பிள்னா என்ன மீனிங்னா, கண்டிப்பாக நம்ம கொடுத்ததுக்கும் இது வந்து இண்டிவிஜுவல் வேர்டாக இருக்கணும், அதாவது வந்து ஸ்பேஸ் செப்பரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஈவன் வந்து நான் இப்போ இந்த வேர்டையும் நான் இப்போ இண்டிவிஜுவல் வேர்டாக இப்படி செப்பரேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து வரும். இதுதான் வந்து டில்டு சிம்பிளோட யூஸ். ஸோ நம்ம முதல்ல பார்த்த ஸ்டார் வந்து, ஸ்டார் வந்து இப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஈவன் இந்த வேர்டு வந்து இதோட வேற ஏதாவது ஒரு வேர்டோட சேர்ந்து இருந்தாலும், இப்ப இது வந்து ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம், கரெக்டா? இந்த ஒரு வேர்டுல ஒரு பார்ட் ஆஃப் கேரக்டர் செட், பார்ட் ஆஃப் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒர்க் ஆகும். பட் வந்து டில்டு சிம்பிள் போடையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா இதுதான் ஆகணும். ஸோ எது வந்து செப்பரேட்டா இருக்கோ அதுதான். அடுத்து வந்து டாலர் சிம்பிள். ஓகேவா, டாலர் சிம்பிள் அப்படின்னா என்னன்னா, இதோட சஃபிக்ஸ் வந்து அந்த வேர்டில் முடியணும். ஸோ டாலர் சிம்பிள் வந்து சஃபிக்ஸ் வந்து முடியணும். இப்போ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்லி ஆட்ரிபியூட் நேம் வந்து பார்த்தோம் வித் எக்ஸாக்ட் வேல்யூ. அடுத்து ஒன்லி ஆட்ரிபியூட் நேம். அடுத்து வந்து பார்சியல் வேல்யூ. பார்சியல் வேல்யூவில் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் பார்த்தோம், அடுத்து வந்து டில்டு சிம்பிள் பார்த்தோம், இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தது டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் அப்படின்னு போட்டதும் என்னாச்சு, லாஸ்ட்ல இந்த இதுல டாலர் சிம்பிள் போட்டதும் எது வந்து இந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து லாஸ்ட்ல நம்ம கொடுத்த நேம் மேட்ச் ஆகுதோ அது வேர்டாவும் இருக்கலாம், இது சிங்கிள் வேர்டாவும் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கண்டென்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். ஈவன் நான் இப்ப இதை இந்த டெஸ்ட்ங்கிறத எடுத்துட்டேன்னா ஸ்டில் வரல, ஏன்னா வந்து இங்க ஸ்பேஸ்ங்கிறது தான் லாஸ்ட் வந்துருக்கு. இப்ப நான் இருக்கிறேன், இப்ப வந்து வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா கேப் சிம்பிள். கேப் சிம்பிள் அப்படின்னா என்னன்னா, ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி வந்து வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா வரும். ஓகேவா, ஈவன் இது இண்டிவிஜுவலா இருந்தாலும் வரும். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தது என்ன, கேப் சிம்பிள். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, இது வந்து ப்ரிஃபிக்ஸ், இது வந்து சஃபிக்ஸ், இது வந்து இண்டிவிஜுவல் வேர்டு, இது வந்து கண்டெயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, புரிஞ்சா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஃபன். ஓகேவா, ஐஃபன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து ஐஃபன் இல்லை பைப்பு, பைப். ஓகேவா, இது வந்து பைப் சிம்பிள் அப்படிங்கிற மீனிங் வந்து என்னன்னா, இப்ப வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து ஆட்ரிபியூட்னு இருக்கனால அப்படியே வந்துருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், இப்ப வந்து வரல. ஈவன் ஸ்பேஸ் கொடுக்குறேன், இப்பவும் வரல. ஈவன் இந்த ஆட்ரிபியூட்ட ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்பவும் வரல, லாஸ்ட்ல இருக்கு அப்பவும் வரல. ஸோ அப்ப ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னா, ஃபாலோடு பை வந்து ஐஃபன் இருக்கணும், அதாவது அந்த வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஃபாலோடு பை ஐஃபன் இப்படி வந்துச்சுன்னா அப்பதான் வந்து இது இந்த சிம்பிள் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட மீனிங், இந்த கேரக்டர் ஃபாலோடு பை, அதாவது வந்து இதுக்கும் ப்ரிஃபிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். பட் வந்து இது வந்து என்னன்னா, இண்டிவிஜுவல் வேர்டு நம்ம சொன்னோம்ல, அதாவது வந்து கண்டிப்பா இருக்கணும் இந்த வேர்டு, பட் அதோட ஐஃபன் இருந்து வேற வேர்டு இருக்கலாம், அந்த மாதிரி கேஸ் வந்து இந்த பைப் சிம்பிள் யூஸ் ஆகும். ஓகேவா, ஸ்டார் அப்படின்னா அந்த வேர்டு எங்கேயாவது இருக்கணும்,
டாலர் வந்து அது கண்டிப்பா இண்டிவிஜுவல் வேர்டா, சாரி டில் வந்து அந்த இது வந்து கண்டிப்பா இண்டிவிஜுவல் வேர்டா இருக்கணும். ஸ்டார் வந்து சாரி டாலர் வந்து suffix, கேப் வந்து prefix, இது வந்து அந்த வேல்யூ ஸ்டார்ட் அன் ஃபாலோடு பை ஐஃபன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரும். ஈவன் நாட் ஃபாலோடு பை ஐஃபன் இந்த மாதிரி சிங்கிள் இதுவாக இருந்தாலும் அது வந்து அப்ளிகபிள். ஓகேவா, புரிஞ்சா? இதுக்கடுத்து என்னன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டு வந்து இதில் ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி எதில் முடியணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தோன்னா எதுல வேணாலும் ஸ்டார்ட் ஆகிக்கட்டும், இடையில என்ன வேணாலும் வந்துக்கட்டும், பட் ஆட்ரிபியூட்னு வந்து டெஸ்ட்ங்கிறது கண்டிப்பா முடிஞ்சா மட்டும்தான் வரணும். இப்ப நம்ம இதை வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இதோட கண்டிஷன் எனக்கு ஏடிஆர்ல தான் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகணும், டெஸ்ட்ல தான் கண்டிப்பா முடியணும். ஆனா வந்து அது மேபி வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஆட்ரிபியூட் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தாலும் வரக்கூடாது, டெஸ்ட் மட்டும் பின்னாடி இருந்தாலும் வரக்கூடாது. ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி பாத்தீங்கன்னா, டாலர் மட்டும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இப்ப பின்னாடி மட்டும் வருதுன்னு வைங்களா, இந்த ஆட்ரிபியூட் இதுக்கு வந்து அப்ளை ஆயிருச்சு. இந்த ஆட்ரிபியூட்டுக்கு வந்து அந்த இது வந்து அப்ளை ஆயிருச்சு. ஸோ ஈவன் வந்து இப்ப இங்க இதுல பின்னாடி வந்திருந்தாலும் அப்ளை ஆயிரும். ஸோ பின்னாடி வந்தாலும் அப்ளை ஆயிடுது, இண்டிவிஜுவலா இருந்தாலும் அப்ளை ஆயிடு. ஸோ பட் நம்மளோட கேஸ் வந்து நான் என்ன சொன்னேன், ஆட்ரிபியூட்னு ஸ்டார்ட் ஆகணும், டெஸ்ட்னு சொல்லி முடியணும், அப்ப மட்டும்தான் வரணும். இது வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட், ஸ்டார்ட்டும் சொல்றோம் எண்டும் சொல்றோம். இதை வந்து சிஎஸ்எஸ்ல பண்ண முடியுமா? ஸ்டில் இந்த ஆட்ரிபியூட் இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இங்க நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், முடிகிற கண்டிஷன் வந்து டெஸ்ட்னு சொன்னேன், கரெக்டா? முடிகிற கண்டிஷன் டெஸ்ட், ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன் ஆட்ரிபியூட்டுன்னு சொன்னேன். ஸோ இங்க போயிட்டு நம்ம முடிகிறது வந்து டெஸ்ட், ஸ்டார்ட் ஆகிறது ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, இப்ப ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கேப் சிம்பிள். இப்ப பாருங்க ரெண்டு கண்டிஷன் வந்து போட்டு வந்துருச்சு. இப்ப இதை ஈவன் வந்து நான் இப்படி போட்டாலும் வந்து வரும், ஏன்னா இது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா, இந்த மாதிரியும் வந்து காம்பினேஷனா நம்ம கொடுத்தோம் ஆட்ரிபியூட் செலக்டரை பண்ண முடியும். இது இந்த ஆட்ரிபியூட் தானே இல்லை, நீங்க மேபி வந்து இந்த இடத்துல நான் ரெண்டுமே டைட்டிலா கொடுத்துருக்கேன், இப்ப நீங்க ஒன்னு டைட்டில் இன்னொன்னு வேற இது அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி ரெண்டு ஆட்ரிபியூட்டும் இருந்தா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கேயே வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ டிஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, இந்த ஆட்ரிபியூட்டையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியே கொடுக்க முடியும். அதாவது டைட்டில் இப்படி இருந்து டிஐஆர் வந்து இப்படி இந்த ஆட்ரிபியூட்டும் இருந்தால் தான் வரணும் அப்படின்னா, இதே டைட்டில் இங்கே இருந்தாலும் நமக்கு வந்து வராது, ஏன்னா நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ரெண்டு ஆட்ரிபியூட். இந்த ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், வேல்யூ வந்து எண்டில் இப்படி முடியணும்னு சொல்லியிருக்கேன், அதோட அடிஷ்னலாக இந்த ஆட்ரிபியூட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஆட்ரிபியூட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதுறது ஸ்பெசிஃபிக்கா லெவன் டூ ஒரு இதுக்கு வந்து எழுதணும் அப்படின்னா அந்த கேஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஆட்ரிபியூட் செலக்டர்ல இவ்வளோ இருக்கு. ஓகே, அடுத்து வந்து காம்பினேஷன் செலக்டர். என்ன இது காம்பினேஷன் செலக்டர் அப்படின்னா, நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல டேக் செலக்டர், ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர், இதை கம்பைன் பண்ணி நம்ம வந்து செலக்டர் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த HTML போறேன், இப்ப நம்ம வந்து டிவ்னு சொல்லி நம்ம எழுதுறோம் ஒரு செலக்டர். ஓகேவா, இப்ப நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன், மேபி இது கூட இருக்கட்டும், மீதி எல்லாம் ரிமூவ் பண்றேன். இப்ப வந்து என்ன இருக்கு, ஒரே ஒரு கிளாஸ் செலக்டர் இருக்கு, இந்த கிளாஸ் எங்கெல்லாம் அப்ளை ஆயிருக்கோ அங்கே வந்து வந்திருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு பதிலாக நான் வந்து இப்ப ஸ்பானா மாத்துறேன், இப்போ வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகே, கரெக்டா அந்த இடத்துல இருக்கா? இப்போ என்னோட நீட் என்னன்னா, இது இந்த கிளாஸ் இருந்தா வரணும், பட் இந்த கிளாஸ் டிவ்ல இருந்தா மட்டும்தான் வரணும், அந்த மாதிரி வந்து வருது. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன், கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வரணும், ஆனா இந்த கிளாஸ் எந்த டிவ்ல எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வரணும். இப்போ இந்த இடத்துல ஸ்பான்ல இருக்கு அந்த கிளாஸ், ஸோ இங்க வந்து வரக்கூடாது. இண்டிவிஜுவல் நம்ம கிளாஸ் செலக்டர் போனோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இது வந்து ஒன்லி இந்த கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் வந்துடும், அது டிவ்வா ஸ்பானா அதெல்லாம் பார்க்காது, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். சரி, அப்படி வேணாங்க, நான் டேகை பேஸ் பண்ணி போறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேனுன்னு போனாலும் எங்கெல்லாம் ஸ்பேன் இருக்கோ அதுக்கும் வந்துடும், ஈவன் டிவ்னு போனாலும் எங்கெல்லாம் டிவ் இருக்கோ அப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டெயின்காக தான் காம்பினேஷன் செலக்டர் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிவ்
இப்படி போட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருச்சுன்னா, இந்த டேக்ல இந்த கிளாஸ் இருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து வரும். ஸோ இதுல வந்து இப்படி இது மாதிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நீங்க இன்னொரு கிளாஸ் வந்து கொடுத்து, இப்போ ஃபார் நான் இதை வந்து பழைய போய் டிவா மாத்துறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்துருச்சு, ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், இந்த கிளாஸும் டிவ்வா இருக்கணும், அடுத்து வந்து இந்த கிளாஸாவும் இருக்கணும், அதோட இன்னொரு கிளாஸும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க போயிட்டு இன்னொரு இதை கொடுக்குறேன். இப்ப வந்து பாருங்க இதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம்னா, கிளாஸ் வித் டேக் ஐடி ஆட்ரிபியூட் இது மாதிரி நம்ம என்னெல்லாம் செலக்டர் இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, டேக் ஐடி கிளாஸ் ஆட்ரிபியூட் இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா, கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் காம்பினேஷன் செலக்டர். ஓகே, சரி அடுத்து என்னது இது ரிலேஷன்ஷிப் செலக்டர் அப்படின்னா, நம்ம வந்து நான் ரிலேஷன்ஷிப் நான் ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல்ல சொல்லலே சொன்னேன், இது வந்து பேரண்ட், இது வந்து சைல்டு, இதுக்குள்ள இருக்கிறதுலாம் இன்னர் எலமெண்ட்ஸ் எல்லாம் சைல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட இது மாதிரி வந்து சொன்னோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப், பேரண்ட் சைல்டுங்கிற ரிலேஷன்ஷிப். இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிளாஸ் உள்ள ஒரு டிவுக்கு கீழே உள்ள சென்டருங்கிற டேகுக்கு மட்டும் வரணும். ஓகேவா, இப்ப ஈவன் வந்து நான் இந்த கிளாஸ் இதுல இருந்து இதை எடுத்துறேன். நான் இப்ப இங்க வந்து என்ன பண்றேன்னா, சென்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்ப வந்து இது என்ன ஆயிடுச்சு, எங்கெல்லாம் சென்டருங்கிற டேக் இருக்கோ அந்த எல்லா இடத்துக்கும் இந்த இது வந்து அப்ளை ஆகுது. கரெக்டா, சென்டருக்கு மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு, டிவுக்கு அப்ளை ஆகல, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனாலதான் இது வந்து இதுல இருக்கு, சென்டருக்கு மட்டும் வந்து இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிருக்கு. எனக்கு நீட் வந்து என்னன்னா, இந்த கிளாஸ் நம்ம ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம்ல, இந்த கிளாஸ் இருக்க கீழே மட்டும்தான் அதோட சைல்டுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வரணும்னா நம்ம இதுல கிளாஸ் போட்டு சொல்லிடலாம். இப்ப வந்து அப்படி கிடையாது, இதுக்கு கீழே என்னெல்லாம் சென்டர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா எப்படி மீனிங் அப்படின்னா, இந்த டாட் கிளாஸ் அதுக்கு அடுத்து இதுதான் வந்து சைல்டு ஆபரேட்டர், இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்ப மீன் பண்றது. ஸோ இப்ப வந்து இந்த யாரோ சொல்லுதுல, இப்ப இது கிரேட்டர் தானா இருக்கிறது தான் பேரண்ட். ஸோ இது பேரண்ட் ஆகும், இது சைல்டா உள்ளதுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே வந்து நான் ஒரு டிவு போடுறேன், இந்த டிவு கீழே சென்டர் அப்படிங்கிற டேக் போடுறேன், டெஸ்ட் அப்படின்னு போடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அது அப்ளை ஆகல, ஏன்னா இது வந்து டைரக்ட் சைல்டு வந்து கிடையாது, இது வந்து இதோட டைரக்ட் சைல்டு இந்த டிவு தான், இந்த டிவுக்கு தான் வந்து இது வந்து டைரக்ட் சைல்டா இருக்கு. ஓகேவா, இந்த இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து புரியணும், இந்த இது யூஸ் பண்ணல. அடுத்து வந்து என்னன்னா, இப்ப நான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், இந்த இதுவே நான் கொடுக்கல. இப்ப பாருங்க இது ரெண்டுக்குமே வந்து வந்திருக்கு, அதாவது வந்து இந்த என்ஜன் ஒன் அப்படிங்கிறதுக்கும் வந்திருக்கு, இந்த டெஸ்ட் அப்படின்னு உள்ளதுக்கு வந்திருக்கு. இப்ப நான் இடையில ஒரு டிவு வந்து போடுறேன், ஸோ அப்பதான் வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும், இங்க டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கும் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த டைப் செலக்டர் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் தான் விடுவோம், இந்த ஸ்பேஸ் விட்டா என்ன ஆகும்னா, இதுக்கு கீழே உள்ள சைல்டு இதோட சைல்டு எல்லாத்துக்கும், ஈவன் இது டைரக்டா இருந்தாலும் சரி இல்ல அதோட கிராண்ட் சைல்டா இருந்தாலும் ஓகே, சோ சைல்டா இருந்தாலே வந்து வந்துடும், இது வந்து சைல்டு. ஓகே, இதை வந்து டிசெண்டர் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசெண்டர் செலக்டர் அப்படிங்கிறது இது ஈவன் வந்து எல்லா டிசெண்டரையுமே அதோட சைல்டு கிராண்ட் சைல்டு எல்லாத்தையுமே மீன் பண்ணும், பட் இதே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த இது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி டைரக்ட் சைல்டு மட்டும்தான். ஓகே, இது வந்து புரிஞ்சு. அடுத்து வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஒரு டிவு போடுறேன், டெஸ்ட் டூன்னு சொல்லி. இப்ப இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, மேபி இதை நான் வந்து என்ன போடுறேன்னா ஸ்பேனா போடுறேன். எங்கேயுமே நம்ம ஸ்பேன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிப்ளிங், சிப்ளிங்னா என்ன, இதோட கூட உள்ளது. இப்ப இது ஒரு பேரலல், இதுக்கு பேரலாவே இருக்கு, இது வந்து சைல்டு கிடையாது, இது வந்து சிப்ளிங். ஓகேவா, இது வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங். ஓகேவா, அதாவது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உள்ள சிப்ளிங். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்பேன், இந்த ஸ்பேனுக்கு பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு, இந்த ஸ்பேன் இங்க இருக்க டெஸ்ட் டூ இதோட இமீடியட்டா உள்ளதுக்கு மட்டும் வந்திருக்கு. இன்கேஸ் இதுல வந்து நான் இப்ப பேராகிராஃப் அப்படின்னு போடுறேன், இப்ப வந்து பாருங்க இந்த இது வந்து வரல.
ஏன்னா வந்து இதோட நெக்ஸ்ட் சிப்ளிங் இமீடியட் சிப்ளிங்க்கு மட்டும்தான் அந்த பிளஸ் போட்டா அப்ளை ஆகும். ஸோ ஈவன் ஈவன் தோ இதுவும் வந்து இப்போ வந்து இந்த டிவ் வந்து இந்த ஸ்பேனுக்கு சிப்ளிங் தான், பட் இது அப்ளை ஆகல. ஏன்னா வந்து இது வந்து ஒன்லி இமீடியட் சிப்ளிங்க்கு தான் வரும். இது இது இப்போ இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம வந்து இந்த டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இது வந்து இதோட சிப்ளிங்காக இருந்தால் மட்டும் போதும். இப்போ சிப்ளிங் இன் த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து ஒரு பேரண்டுக்குள்ள இருக்கு. ஸோ இதை தூக்கி நான் இப்போ வந்து இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட் டூ வந்திருக்கு. இந்த டெஸ்ட்டுமே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து இதில் தான் வந்திருக்கு. நான் இப்போ இதில் ஒரு ஸ்பேன் போட்டேன்னா உங்களுக்கு வந்து தெரியும் டிஃப்ரென்ஸு. ஏன்னா வந்து இந்த ஸ்பேனுக்கு இந்த டிவும் வந்து சிப்ளிங் தான், இந்த டிவும் சிப்ளிங் தான். ஸோ இப்போ நம்ம இந்த இதை ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையும் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சைல்டு செலக்டர் கரெக்டா, இது வந்து டிசெண்டர் டிசெண்டன் டிசெண்டன் செலக்டர். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தது கிரேட்டர் சிம்பிள், அதாவது வந்து இதோட டைரக்ட் சைல்டு. அடுத்து நம்ம பார்த்தது பிளஸ் சிம்பிள், பிளஸ் சிம்பிள் வந்து இமீடியட் சிப்ளிங். ஓகேவா, அடுத்து நம்ம வந்து பார்த்தது டில்டு சிம்பிள், இது வந்து சிப்ளிங். ஓகேவா, இப்போ இது புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நாலு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இந்த செலக்டர்லயே வந்து மல்டி செலக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். என்னது இது மல்டி செலக்டர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டைல் எழுதுறோம், இது இந்த மாதிரி இருந்தாலும் இதான் எழுதணும். அதே மாதிரி வந்து நம்ம HTML-ங்க இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு ஒரு செலக்டர் எழுதும். இந்த ஆட்ரிபியூட்டோட ஆட்ரிபியூட் செலக்டர்லாம் நான் சொன்ன மாதிரி இப்படி போடுறோம். ஸோ நம்மளை பொறுத்தவரையும் இது வந்து ஸ்டார்டிங்கிற மாதிரி போட போகிறோம். ஸ்டார்டிங் போட்டு இதோட டைரக்ட் சைல்டு இது இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஸோ இது வந்து எலமெண்ட் செலக்டர் கரெக்டா. ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த ஆட்ரிபியூட்டுக்கு டைரக்டா உள்ளது இந்த என்ஜன் 3. ஸோ இதுதான் வந்து இது வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டுக்கும் இப்போ ஒரே CSS வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஈவன் நான் இதை வந்து நான் இப்போதைக்கு டைரக்ட் சிப்ளிங்காக போடுறேன், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இதுக்கு இது வந்து ஸ்டில் வந்து இது வந்து தனி செலக்டர், இது வந்து தனி செலக்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பட் இந்த CSS வந்து இந்த ரெண்டு கேஸில் எது வந்தாலும் நடக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து மல்டிபிள் செலக்டர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செலக்டர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கமா செப்பரேட்டராக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ CSS பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பேஸ் விட்டு பார்த்தோம், பிளஸ் போட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணாலும், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னால இது ரெண்டு வந்து காம்பினேஷன் ஆஃப் செலக்டர். ஸோ இதுக்கு இடையில ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு கீழே இந்த மாதிரி காம்பினேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இது வந்து ஸ்டில் ரிலேஷன்ஷிப் செலக்டர்ல தான் வரும். ஸோ இதுக்கு இடையில கமா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வேற செலக்டர், இது வந்து வேற செலக்டர். நம்ம வந்து ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுவோ ஆர் இதுவோ இது ரெண்டுல எது வந்தாலுமே அதை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செலக்டர். ஸோ இப்போ நம்ம செலக்டர்ல இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த செலக்டர்ல ஏற்கனவே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆட்ரிபியூட் செலக்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், காம்பினேஷன் ஆஃப் செலக்டர் என்னன்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் செலக்டர்னு பார்த்தோம், மல்டிபிள் செலக்டர் பார்த்தோம். ஓகேவா, இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்னா இன்னொரு தடவை கேளுங்க, அப்போ டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இன்கேஸ் ஆஃப் நீட் கமெண்ட்லயோ இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வீடியோ தேவைப்பட்டாலும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, பை, வி வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.